ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையிலேயே நான் என்ன வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்கரைவள்ளி கிழங்கு சுட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக இன்றைக்கி கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன். இது வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்ததே இல்லை, அவங்க சாப்பிட்டதே இல்லை, அதனால் ஃபஸ்ட் டைம் செஞ்சு கொடுக்குறேன். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில நிறையா சாப்பிட்ருக்கோம், எங்கள் அம்மா அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்போல்லாம் என்னென்னா அடுப்பில் வந்து செஞ்சு கொடுப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் அடுப்பு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லையே. யூஸ் பண்ணுறதே இல்லை அதிகமாக என்ன, ஊர்லேனா கண்டிப்பாக ஏதாவது ஒரு அடுப்பில் செஞ்சு கொடுத்துருக்கலாம், அங்கே கிடைக்கல, இங்கே கிடச்சிச்சு. இது சரி, பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், இந்த டேஸ்ட்டும் அவங்க சாப்பிட்டு பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி அதை சுட்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணி சுட்டுட்ருக்கேன். ஓரளவுக்கு பாதி அளவுக்கு தான் வெந்து ஆகிற மாதிரி சுடணும், ஏன்னா ரொம்பவும் சுட்டுருச்சுன்னா கிழங்கு ஃபுல்லாக கருகின மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஓரளவுக்கு சுட்டுட்டு பசங்களுக்கு கொடுத்தேன், ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி கிழங்கு கிடச்சிச்சு உங்களுக்கு அப்படின்னா வேக வச்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி சுட்டு கொடுங்க, டேஸ்ட்டு ரொம்பவும் அதிகமாக இருக்கும். இதில் லைட்டாக மசாலா உப்பு இல்லைன்னா மிளகாத்தூள் இது ரெண்டும் தூவிக்கிட்டோன்னா அந்த கிழங்குலேயே இனிப்பு இருக்கும், அதோடு சேர்த்து சாப்பிடையில உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கிடச்சிச்சின்னா. நான் இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக இதை தான் கொடுத்து விட போகிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வேணி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் நான் ரொம்பவும் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பசங்க இந்த கிழங்கு சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்க அப்படின்றத நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரா இருக்கும் இது, இனிக்குது தானே ரெச்சன், சாப்பிட்டு பார்த்தேல. மரவள்ளி கிழங்கு எவ்வளவு சூப்பரா வெந்திருக்கு, ட்ரை பண்ணி பாரு. நான் இத எல்லாத்தையும் இப்ப தோல் சீவி எடுத்துறேன். நல்லா இருக்கா? ஏப்பா உனக்கு பிடிச்சிருக்கா? எல்லா நாளும் வாங்கவா? ஏண்டா? சரி ஓகே, சூப்பரா இருக்கும் ரக்ஷன் இந்த மாதிரி சாப்பிட்டா. இதுல வந்து இப்ப உனக்கு இதுல காரம் போட வேணாமா? பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நான் எல்லாத்தையும் அழகாக அந்த காயெல்லாம் சீவோம்ல அதை வச்சு சீவி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கிழங்கு உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்களும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.